Paul that day. அப்ப சொன்னாங்க பவுலுக்கு அன்றைக்கு என்ன நடந்தது? As the fire was burning. அங்கே நெருப்பு போட்டப்பட்டிருந்தது. நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது. Paul went to collect sticks. அப்ப சொன்னாங்க பவுல் சில விறகுகளை எடுத்தார். But he did not know that there was a snake. அவர் எடுத்த சமயத்திலே ஒரு பாம்பு இருந்ததை அவர் கவனிக்கவில்லை. Sticks and snakes were together. அங்கே அந்த விறகுகளும் பாம்பும் ஒன்றாய் இருந்திருக்கிறது. How many times in your family? எத்தனை முறை உன்னுடைய குடும்பத்தில்? Or in your ministry, in your business? உன்னுடைய ஊழியத்திலேயோ உன்னுடைய வியாபாரத்திலேயோ? You thought you were collecting sticks. ஆம் நீ நினைச்சே எல்லாமே ஆம் விறகுகளை நீ சேகரிக்கிறாய் என்று. But you never knew that there was a snake among them. அந்த விறகுகளை நீங்கள் சேகரிக்கும் பொழுது அதிலே ஒரு பாம்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியாமல் போய் இருக்கிறது. You were attacked from all sides. நீங்கள் எல்லா பக்கத்திலும் தாக்கப்பட்டிருக்கிறீர்கள். They expected you to fall. நீ விழுவேன் எதிர்பார்க்கறாங்க. But God won't let that happen. கர்த்தர் இது நடக்க விட மாட்டார். Nothing will harm you. ஏதோ உன்னை சேதப்படுத்த